ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம இந்த குரு பெயர்ச்சி 2021-22 ஆண்டிற்கான பலன்களை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் காண்பணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். எண்கணித ரீதியாகவும் ராசியின் அடிப்படையிலும் ஒவ்வொரு எண்களுக்குமே அதற்குரிய ராசி அம்சமும் இருக்கு. அந்த அம்சத்தையும் உட்படுத்தி தான் இந்த பலன்களை இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். சரி, இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே குரு வந்து வக்ரகதியில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி வந்து 14/9/2021 ஆகுது. அது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மறுபடியும் வராரு. மறுபடியும் இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு 18/10/2021 மெல்ல மெல்ல நகர ஆரம்பிப்பார். அது எப்போ பூர்த்தி ஆகணும்னு கேட்டிங்கன்னா 13/11/2021 கும்பத்தை சென்று அடைவார். அதிலிருந்து குரு வந்து உங்களுக்கு கும்பத்தில் தான் இருப்பார். எப்போ வரைக்கும் இருப்பார்னு கேட்டிங்கன்னா 15/11/2022 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். அங்கேருந்து என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும், அதாவது 1-31 தேதிகளில் பிறந்தவர்களுக்குமான எண்கணித ரீதியான குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அடிப்படையிலான பலன்களும் இங்கே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, அந்த குரு பெயர்ச்சி காலத்திலையும் எல்லாருக்கும் வந்து 100% பெனிஃபிட்னு இருந்துடாது, எல்லாருக்குமே வந்து 100% வந்து லாஸ்னு இருந்துடாது. பலன்கள் கம்மியாக கிடைப்பவர்களுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் வந்து நல்லது நடக்கக்கூடிய அம்சங்கிறது இருக்கவே செய்யும். அதையும் நான் குறிப்பிட்டு இதில் நான் சொல்கிறதா இருக்கேன். ஒவ்வொரு தேதிக்கான அந்த விஷயங்களையும் பொறுமையாக முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த தேதிக்கும் பெயருக்குமான விஷயங்களை பற்றியும் நான் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்ல போகிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பலன்களும் நான் அனுப்பி வைப்பேன். அதை பற்றின தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குருவின் ஆதிக்கமிக்க 3/12/21-30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், அதே போல் குருவின் வீடுகளான தனுசு மற்றும் மீன ராசியை சேர்ந்தவர்களும் இந்த 2021-2022 குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு வந்து இன்னும் நெருக்கமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்களே குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான். குருவின் வீட்டுக்கு சொந்த வீட்டை கொண்ட தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு எப்படி வந்து கெடுதல் பண்ணிட போறாரு, அதுவும் வந்து அவர் வந்து லாபஸ்தானத்தில் வேற போய் உட்கார்றாரு. நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மைகளை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ராசியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு 11 இடத்துல வந்து குரு அமர்றதுங்கிறதெல்லாம் வந்து பெரிய குறிப்பினை. அது லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் உட்காந்து அது வந்து நீச்ச வீடாக இருந்தாலுமே கண்டிப்பாக குரு போன்ற ஒரு சுப கிரகம் உங்களுக்கு எந்த வகையிலையும் தீங்கிழைக்க மாட்டார். அதோட இந்த தேதிகள்லேயே பிறந்த உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் வந்து நல்ல விஷயங்களையே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கு தவறாமல் வணக்கம் செலுத்திட்டு வருவது, நன்றி செலுத்தி கொண்டு வருவது. குறிப்பாக சாய்பாபா ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம். சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் பொழுது அந்த குரு மகான்களுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தான் அவர் வந்து அமர்றாரு. அதனால் அதில் வந்து உங்களுக்கு பயமே வேண்டாம். என்னடா சில பேர் சொல்லுவாங்க சனியுடைய வீட்டில் போய் அமர்றாரு, நீசமடைகிறாரு, அப்படியெல்லாம் கிடையாது. குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுக்கு வந்து குரு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய பார்வைகள்னு மட்டும் கிடையாது, அவர் உட்காரக்கூடிய ஸ்தானங்கள் அப்படிங்கிறதும் நல்லா இருந்துச்சுனாலே போதும், லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அது மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் குரு பகவானே வராரு. அதனால் உங்களுக்கு வந்து எந்த பயமும் வேண்டாம். என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடை தாமதங்கள் அப்படிங்கிறது நீங்கும். ஏதேனும் பிரச்சனைகள், அதாவது பொருளாதார ரீதியான சிரமங்கள் ஏதேனும் இருந்திருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வரும்.
ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வர வேண்டி இருந்து அது வந்து ஏதாவது ஒரு சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த சிக்கல்கள் விடுபட்டு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த சொத்து கைக்கு வந்து சேரும். இது உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் நவம்பர் 2022 15ஆம் தேதி வரைக்குமே இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே வரப்போறார். அதனால் எந்தவித பயமுமே வேண்டாம். அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தை பொறுத்தவரை ஒரு சில மாதங்களில் இன்னுமே நீங்கள் வந்து நன்மைகளை அதிகமாக எதிர்பார்க்கலாம். டிசம்பர்லேருந்தே துவங்கிடுது அது உங்களுக்கு. டிசம்பர் 2021 இந்த மாதத்திலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போது அடுத்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2022, ஜூன் 2022, செப்டம்பர் 2022 இந்த மாதங்களிலெல்லாம் உங்களுக்கு இன்னும் முக்கியமான நீங்கள் திட்டமிட்டே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துட்டு வரலாம். இந்த மாதங்களில் செய்துட்டு வரும் பொழுது அது உங்களுக்கு முழுமையான பலன்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இதில் ரொம்ப குறிப்பிட்டு அந்த மாதங்களில் எந்த தேதிகளில் சார் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது என்னுடைய மாத பலன்களாக ஹெட்லைன்ஸ் டிவியில் நம்ம வந்து மாதம் மாதம் இந்த எண்கணித பலன்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாத எண்கணித பலன்களில் நீங்கள் அதுக்கான தேதியை நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு வரும்பொழுது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது நீங்கள் உறுதியாக நல்ல ரிசல்ட்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குரு பெயர்ச்சிக்கான பலன்கள். 2021 11ஆம் மாதத்திலிருந்து அடுத்த வருடம் 2022 11ஆம் மாதம் வரைக்குமான குரு பெயர்ச்சி பலன்கள். இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அடிப்படையில் பார்த்துருக்கோம், பிறந்த தேதிக்குரிய ராசியின் அடிப்படையில் பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பிறந்த தேதி தவிர இன்னும் சில எண்கள் வந்து சம்மந்தப்படும். அது என்னென்ன எண்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயரினுடைய எண். இந்த எண்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், முதல்ல உங்களுடைய பெயர் உங்களுக்கு பொருந்தி இருக்கா அப்படிங்கிறதெல்லாமும் நான் வந்து உங்களுக்கு இலவசமாகவே சரிபார்த்து சொல்கிறதா இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் கான் பண்ணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுகின்ற டீட்டெயில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி விடுங்க. இதில் உங்களுடைய வியாபாரம் ஏதாச்சும் செய்துட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரை கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னு வைங்க, அது தனிநபரோ வியாபாரமோ, பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னா எல்லா பெயர்ச்சி காலகட்டங்கள்லையும் நிச்சயம் வந்து கெடு பலன்களை கம்மி பண்ணி நல்ல பலன்களை அதிகப்படுத்தி கொள்ளலாம். அதற்கு உங்களுடைய பெயரினுடைய எண் என்னங்கிறது தெரியணும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது எல்லாமே கரெக்டாக வந்து சிங்கரனைஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நான் சொல்கிறதா இருக்கேன். இதுக்கான பொது பலன்கள் உங்களுக்கு ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பியிருப்பேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதுலேருந்து தயவுசெய்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் டைம் தாங்க. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் இது மாதிரி இருக்கிறதுனால 1 பை 1 தான் நான் கொடுத்துட்டு வருவேன். மறக்காமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. நன்றி.